கோயில் பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித்யு சோமுக்கு கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னைக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். வெத்தலை செம்பருத்தி பூ நாலு, செம்பருத்தி இலை நாலு, சின்ன வெங்காயம் அஞ்சு, வெந்தயம் ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி கொஞ்சம். இப்ப வெத்தலைய காம்பு கிளிக்க போறோம். இப்ப நம்ம குட்டி குட்டியா இலைய பிரிச்சுக்கலாம். செம்பருத்தி இலையும் குட்டி குட்டியா பிச்சுக்கலாம். இதுல செம்பருத்தி பூ இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயத்தை நச்சுக்க போறோம். இந்த சின்ன வெங்காயத்தை இந்த அளவு நசி கீக்கினா போதும். இப்ப நம்ம அடுப்பை பத்தேச்சிக்கலாம். இதுக்கு நம்ம செக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தா நல்லா இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது சாதாரண தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு 100 கிராம் அளவுள்ள எண்ணெய்க்கு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுல நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம். இப்ப கடாய் சூடாயிடுச்சு. சூடான உடனே நம்ம எண்ணெயை விட்டுட்டு, சூடாயிடுச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, ஃபர்ஸ்ட் நம்ம கத்தாழ போட்டுக்கலாம். ரெண்டாவது கருவேப்பிலை போட்டுக்கலாம். மூணாவது செம்பருத்தி இலை போட்டுக்கலாம். வெந்தயமும் வெங்காயமும் சேர்த்துக்க போறோம். இப்போ இதுல நம்ம வெத்தலையும் சேர்த்துட்டோம். இந்த எண்ணெயில எல்லா சாரும் உறிஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறிக்கினே இருக்கு. இப்போ இலையோட கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயோட கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம். அடுப்பு நிறுத்தியாச்சு. எண்ணெய் நல்லா ஆறட்டும். எண்ணெயை லேயர் லேயரா எடுத்து தேய்ச்சிக்க ஸ்கேல்ஃப்ல நல்லா தேய்ச்சிக்க போறோம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டே வந்தா முடி கொட்டுறதுல நின்றோம். எண்ணெயை ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த எண்ணெயை ட்ரை பண்ணிக்கோங்க. சூப்பர் ரிசல்ட் வரும். இப்போ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது சோப்புக்கு கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.